Morning students, today we are going to see the topic multimedia on internet. So my internet la multimedia va eppadi la use pandranga adin paakalam. Major applications have been developed with the integration of internet and multimedia like maps, media rich blocks, etc. So major application adin paathinga appadina so the multimedia use panni so internet la paathina so nariya applications vandu develop pannirukanga. सो अदुक्कु एग्जांपल पारुंगा मैप सो मैप पाथिंगना सो नम्म ओवर प्लेस उडैया मैप नम्म पाक्रोम इल्लैया इंटरनेट्ले सो अदु मैप नेक्स्ट पाथिंगना मीडिया रिच ब्लॉक्स एक्सेट्रा सो मीडिया यूस पण्णी नम्म इंटरनेट्ले सो नरैया अप्लिकेशन्स नम्म पाथुट्टिरुक्कोम सो इदेल्लाम मल्टीमीडियाओड हेल्पाल दान नम्म वंदु पाथुट्टिरुक्कोम ओके ए कॉम्प्रिहेंसिव स्टडी ऑन यूस ऑफ इंटरनेट एंड मल्टीमीडिया इन यूएसए सेज दैट एन एस्टिमेटेड 55 मिलियन कंस्यूमर्स यूस इंटरनेट रेडियो एंड वीडियो सर्विसेस ईच मंथ सो अब पातीना यूएसए पाती पड़ा अब पी रिसर्च पड़ा पाती पड़ असर्च पाती 55 मिलियन कंस्यूमर्स पड़ी इंटरनेट रेडियो इला वीडियो पाती यूस पड़ा वीडियोस वो टीवी चेनलो इलाटी वे अदर वीडियो इतमी पर्पस् इंटरनेट वो अधिक यूस पड़ा मल्टीमीडिया अब पॉपुलर आ Image is the most widely used multimedia resource on internet. Okay, wow. So உங்களுக்கு தெரியும் இமேஜ் அப்படின்றது ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து மல்டிமீடியாவில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் லைக் ஃபேஸ்புக் ஆல்சோ எனேபிள்ஸ் மல்டிமீடியா ரிச் கண்டென்ட் டு பி எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ஸோ நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய இது அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸ்புக் இல்லையா ஸோ நெட்ஒர்க் அப்படின்னு எடுத்துகிட்டாலே அது சோஷியல் நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்படிலாம் மல்டிமீடியா வந்து இமேஜ் அண்ட் வீடியோவோட ஓகேவா ஸோ நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறதுக்கு ஸோ நெட்டில் வந்து மல்டிமீடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா ஸோ அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மல்டிமீடியா இஸ் த மோஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா இன் த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மல்டிமீடியா அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது நம்மளுடைய அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ அதாவது வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்றாங்க இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கு ஓகே Multimedia is an application which has in its use collection of multiple media sources like text, images, sound or audio, animation and video on a single platform. Okay, ma. So, if we have multimedia, so we have an application. So, if we have audio, video, next text, image. So, if we have all of this, so we have an application. ஒரே அப்ளிகேஷன்லேயே தருது ஓகேவா அதுதான் வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்புக் பார்த்தோம் ஓகே ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது மல்டிமீடியா அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ ப்ரோடமினன்ட்லி என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஆர் த ஃபீல்ட் வேர் மல்டிமீடியா இஸ் யூஸ்ரீன் மெஜாரிட்டி ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக நம்ம என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷனில் தான் வந்து மல்டிமீடியாவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஸோ எஜுகேஷனில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க மல்டிமீடியாவை அப்படின்னு பார்க்கலாம் மல்டிமீடியா பிளேஸ் அண்ட் விட்டல் ரோல் இன் ஆஃபரிங் அண்ட் எக்ஸலண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு ட்ரெடிஷ்னல் டீச்சிங் பை அலோயிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன் வேரியஸ் கான்செப்ட் த்ரூ அனிமேஷன் ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா முக்கியமாக முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்டிமீடியா தான் ஓகேவா ஸோ நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம வந்து டீச் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பதிலாக இப்போ மல்டிமீடியா அப்படின்றது என்னவாயிடுச்சு அப்படின்னா ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்மளுடைய எஜுகேஷனில் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் மூலமா என்ன பண்ணுறோம் நம்ம ஸோ நம்மளுடைய கான்செப்ட்ஸ் என்னவோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன் வேரியஸ் கான்செப்ட் த்ரூ அனிமேஷன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் என்ஜாய் திஸ் மல்டிமீடியா மோட் ஆஃப் லேர்னிங் அண்ட் மல்டிமீடியா லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி ஸோ இந்த மல்டிமீடியாவில் இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கூல்லே பார்க்குறோம் ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது ஈஸியாக இருக்குது டீச் பண்ணுறதுக்கு அட் ஏ டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவாக பார்க்கும்போது ஸோ அந்த கண்டென்ட் என்ன பார்க்குறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு மெமரி ஆகிடும் ஓகே
ஸோ அப்போ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டென்ஷனை கொடுக்குது ஓகேவா. ஸோ இந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீடியா வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், மெனி எஜுகேட்டர்ஸ் அக்செப்ட்ஸ் மல்டிமீடியா இன்ட்ரடியூசஸ் நியூ வேஸ் ஆஃப் திங்கிங் இன் த கிளாஸ் ரூம். மல்டிமீடியா பேஸ்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் சிஸ்டம்ஸ் நேம் எஸ் மாடலோ அட் ஜிஎம்யூ இன் ஜெர்மனி டெவலப்ட் இஸ் வெப் பேஸ்ட் என்விரான்மெண்ட் தட் எய்ம்ஸ் ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஃப்ளக்சிபிள் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு லேர்னிங் என்விரான்மெண்ட் பேஸ்ட் ஆன் தயர் எஜுகேஷனல் பேக்ரவுண்டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிறைய வந்து இப்போ எஜுகேஷனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ மல்டிமீடியா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுடைய கிளாஸ் ரூமில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெர்மனி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து ஜிஎம்யூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்த மல்டிமீடியா மூலயமா நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MODONO அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாடுலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலோ அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சரௌண்டிங்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி எஜுகேஷன்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றாங்க ஓகே. ஸோ அதுதான் இந்த மாடலோ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே, யூஸ் பண்ணுறோம் ஓகே. இன் இந்தியா மல்டிமீடியா இஸ் யூஸ்டிங் டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங் லைக் இ லேர்னிங் ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் லேர்னிங், விர்ச்சுவல் லேர்னிங் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்தியான்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மல்டிமீடியா பாருங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம வந்து டீச்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இ லேர்னிங் எலக்ட்ரானிக் லேர்னிங் மெத்தட் ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நெட்லேயே நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம், இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறீங்க அது மாதிரி ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், ஸோ டிஸ்டன்ஸ் லேர்னிங்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் விர்ச்சுவல் லேர்னிங்கும் நம்ம பார்க்கணும். விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் அப்படின்னா என்னது மாயை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இல்லாத ஒன்றே இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த மல்டிமீடியாவில் நாம் யூஸ் பண்ணுறோம் ஓகே. நெக்ஸ்ட் எடுசேட் அதாவது எஜுகேஷன் சேட்டலைட் இஸ் லான்ச்டு இன் இந்தியா ஃபார் சர்விங் த எஜுகேஷனல் செக்டர் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் எமுலேட்டிங் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இன் அன் எஃபெக்டிவ் மேனர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எஜுகேஷனல் சேட்டிலைட் ஓகேவா. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு வந்து இந்த சேட்டிலைட் மூலயமா பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலயமாவும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா நமக்கே தெரியும், ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம், த ரிமார்க்கபிள் அட்வான்ஸ்ட் இன் த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் டியூ டு த மல்டிமீடியா டெக்னாலஜி மெயின்லி ஓகேவா. ஸோ நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எடுத்தனாலும் அதில் மிகப்பெரிய ஸோ வந்து முன்னேற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த மல்டிமீடியா தான் ஓகேவா. இது இந்த மல்டிமீடியா இருந்ததால தான் நம்ம வந்து நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இவ்வளோ பாப்புலராக இருக்குது ஓகே. திஸ் டெக்னாலஜி இஸ் நீடட் இன் ஆல் மோட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் லைக் ரேடியோ, டிவி, ஆன்லைன் கேமிங், வீடியோ அண்ட் டிமெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நமக்கு எப்படிலாம் என்டர்டைன்மெண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, ரேடியோ, ரேடியோவில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் டிவி ஓகேங்களா, அடுத்தது ஆன்லைன் கேமிங். ஸோ கேம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நிறைய பேர் இந்த கேமில் தான் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மல்டிமீடியா வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே. வீடியோ ஆன் டிமாண்ட் ஆர் மூவிஸ் ஆன் டிமாண்ட் இஸ் ஏ சர்வீஸ் தட் ப்ரொவைட்ஸ் மூவிஸ் டு டெலிவிஷன் செட்ஸ் ஆன் ஏ இண்டிவிஜுவல் பேசிஸ் அட் ஹோம்ஸ் ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து மூவிஸை வந்து வீட்டிலே என்ன பண்ணுவோம், டிவியிலே வந்து உட்காந்து பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து இந்த மல்டிமீடியா அப்படின்றது கொண்டு வந்திருக்கு ஓகே. நெக்ஸ்ட் இன்டர்நெட், ஸோ இன்டர்நெட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ என்ன மூவி வேணுமோ அந்த மூவியை வந்து நம்ம உட்காந்து பார்க்குறோம் ஓகே. மூவிஸாக ஸ்டோரியுமே சென்ட்ரல் சர்வர் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏ கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம வந்து இன்டர்நெட்லேயே நம்ம ஷேர் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. நெக்ஸ்ட், ஏ செட் ஆஃப் பாக்ஸ் கனெக்டட் டு த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கன்வெர்ட்ஸ் த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டு அனலாக் சிக்னல்ஸ் அண்ட் இன்புட்ஸ் இட் டு த டெலிவிஷன் செட் ஓகேவா. ஸோ நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா செட் ஆஃப் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் பாக்ஸ் மூலயமா பார்த்திங்கன்னா
நம்ம அந்த பிக்சர்ஸ் ஐ மீன் வீடியோஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, அனலாக் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்படி கூட நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், டிவியில் நம்மளுடைய ஃபிலிம் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து என்டர்டெயின்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ.